எக்ஸாம் இப்பப்பா அது ஒரு தப்பா சொல்லிக்கின்றது. அதாவது மல்டிபிள் இன்வர்ஸ் கேட்டுக்கான், ரெண்டுமே கேட்டுக்கான்ப்பா, கூட்டல் நேர்மாறு தானே கேட்டுக்கான், மைனஸ் இசட் தான். இப்ப இசட் ஒன்னின் கூட்டல் நேர்மாறு மைனஸ் இசட் ஒன், கூட்டல் நேர்மாறுங்கிறது மைனஸ் இசட் ஒன் தான், ரைட்டுங்களா? இப்ப மைனஸ் இசட் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ரெண்டு பிளஸ் அஞ்சு ஐ. இசட் ஒன்னின் பெருக்கல் நேர்மாறு, ரைட்டுங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இசட் ஒன் இன்வர்ஸ் ஒன் பை இசட் ஒன் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆயிருக்கு, இப்ப இசட் ஒன் ஒன் பை இசட் ஒன் இப்படி எழுதிப்பா, போனது இப்படி எழுதிங்க, பெருக்கலுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நான், கூட்டலி மட்டும் சொல்லி ரெண்டு இசட்டே சொல்லலாம், ரைட்டுங்களா? இசட் ஒன் அப்ப ஒன் பை ரெண்டு பிளஸ் அஞ்சு ஐ. நேர்மாறு பார்க்குறப்ப என்ன ஆயிரும், குடி மாறி ரெண்டு மைனஸ் அஞ்சு ஐ மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு ஐ. இணை கலப்பு என்னால மேலையும் கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிளிகேஷன் பண்ணோம், பண்றப்ப நமக்கு என்ன கிடைச்சிச்சு, ரெண்டு மைனஸ் அஞ்சு ஐ நாலு மைனஸ் இருபத்தி அஞ்சு ஐ ஸ்கொயரு. அப்ப ஐ ஸ்கொயர் வந்து என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். இப்ப ரெண்டு மைனஸ் அஞ்சு ஐ டிவைடட் பை இருபத்தி ஒன்பது, இதை கூட எப்படி எழுதலாம், ஒன்று பை இருபத்தி ஒம்பது ரெண்டு மைனஸ் அஞ்சு ஐ அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்டுங்களா? இனி அடுத்தது ரெண்டாவது கணக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, இசட் டூ, ரைட்டுங்களா? இது இசட் ஒன்றுக்கு. அடுத்தது ரெண்டாவது வந்து இசட் டூவின் கூட்டல் நேர்மாறு, இசட் டூவோட கூட்டல் நேர்மாறு மைனஸ் இசட் டூ. இப்போ மைனஸ் இசட் டூங்கிறப்ப மைனஸ் இன்ட்டு இசட் டூ என்ன இருக்கு, மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஐ. இப்போ மைனஸால உள்ள பெருக்குங்க, இப்போ மைனஸை பொதுவாக எடுத்தா என்ன ஆயிரும், மைனஸா மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும், மூணு பிளஸ் நாலு ஐ. அடுத்தது இசட் டூவின் பெருக்கல் நேர்மாறு, இசட் டூவின் பெருக்கல் நேர்மாறு. அப்ப பெருக்கல் நேர்மாறு என்ன சொல்லுவோம், ஒன் பை இசட் டூ. இப்போ ஒன் பை இசட் டூங்கிறது என்ன இருக்கு, ஒன் டிவைடட் பை மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஐ. இப்போ இதுலேருந்து மைனஸை பொதுவாக எடுத்துருங்க, ஒன் டிவைடட் பை மைனஸ் இன்ட்டு இல்லை அப்படியே வச்சுக்கோங்க, மேலே எங்கேயும் பெருசுங்க. இப்போ மேலே எங்கேயும் பெருசுறப்ப என்ன ஆயிரும், மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஐ. இப்போ இணை கலப்பு என்ன மாறுறப்ப என்னவோ ஆயிரும், மைனஸ் மூணு பிளஸ் நாலு ஐ டிவைடட் பை மைனஸ் மூணு பிளஸ் நாலு ஐ. இப்போ மைனஸ் மூணு பிளஸ் நாலு ஐயால் மேலே பெருக்கிறப்ப மைனஸ் மூணு பிளஸ் நாலு ஐ, கீழே பெருக்கிறப்ப மைனஸா மைனஸ் பிளஸ் ஒன்பது மூணு ஒன்பது, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நானாங்க பதினாறு ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் மதிப்பு என்ன ஆயிரும், ஒன்றுன்னு ஆயிரும், மைனஸ் ஒன்றுன்னு ஆயிரும், மைனஸா மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும். அப்போ இருபத்தி அஞ்சு மைனஸ் மூணு பிளஸ் நாலு ஐ டிவைடட் பை இருபத்தி அஞ்சு. அப்போ இதை எழுதுறப்ப எப்படி எழுதுவீங்க, ஒன்று பை இருபத்தி அஞ்சு மைனஸ் மூணு பிளஸ் நாலு ஐ. இது இப்படி கூட்டல் பெருக்கல் ரெண்டையும் சேர்த்தல்னாலே போதுமானது, ரைட்டுங்களா? இப்போ இதே இதில் மூணாவது கொடுத்துருக்காங்களா, மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, இசட் த்ரீக்கு கொடுத்துருக்குறாங்க, எதுக்கு கொடுத்துருக்குறாங்க, இசட் த்ரீ கூட்டல் நேர்மாறு மைனஸ் இசட் த்ரீ. மைனஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ஒன் பிளஸ் ஐ, மைனஸ் ஒன் மைனஸ் ஐ. இசட் த்ரீயின் பெருக்கல் நேர்மாறு, இசட் த்ரீயோடைய பெருக்கல் நேர்மாறு. இப்போ பெருக்கல் நேர்மாறு என்னவா இருக்கும், ஒன் பை
is a 3. So 1 by is a 3 equal to 1 divided by 1 plus I. 1 divided by 1 plus I. அப்ப என்ன பண்ணுவோம், இணை சிக்கலனால பெருக்கிறப்ப ஒன் மைனஸ் இணை கலப்பு எண், இணை கலப்பு எண் பிளஸ் ஒன் தான் மைனஸ், மைனஸால மேலே எங்கேயும் பெருக்கிறோம், ஒன் மைனஸ் ஐ. ஒன் மைனஸ் ஐயால ஒன்னை பெருக்கிறோம் என்ன ஆயிரும், ஒன்னுன்னு ஆயிரும். இங்கே கீழே பெருக்கிறப்ப ஒன்னு இன்ட்டு ஒன்னு ஒன்னு, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஐ இன்ட்டு ஐ, ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளவு, ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு. இப்போ மைனஸா மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ்ன்னு ஆயிரும். அப்போ ஒன் பிளஸ் ஒன், 1 plus 1 equal to 1 by 2 அப்படின்னு சரிங்களா எழுதிக்கங்க. ஒன் மைனஸ் எப்படின்னா ஒன் மைனஸ் ஐ பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ். இந்த 2.3 பயிற்சி இதோட முடியுதுயா, ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க்கு எது சொன்னேன், ரெண்டாவது ரோம் லெட்டரில் ரெண்டாவது சம், ரெண்டாவது ரோம் லெட்டரில் ரெண்டாவது சம்மை ஹோம்ஒர்க்காக போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ரைட்டா? எங்கேக்கா எழுதிங்களடா, இப்போ இந்த பயிற்சி முடிஞ்சியா, 2.3 முடிஞ்சு சரிங்களா. அடுத்த பயிற்சி வந்து நம்ம எல்லாமே இணை கலப்பு எண்களை பற்றி தான் நிறையா பார்க்க போகிறோம். இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸில் உள்ள இணை கலப்பு எண்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இணை கலப்பு எண்கள்னால் 2.4 பயிற்சியில் இருக்கு சரிங்களா. இணைக்கலப்பு என்ன இசட் என்றால் இணைக்கலப்பு எண் மைனஸ் இசட் அப்படிங்கிறத இணைக்கலப்பு எண் ரைட்டுங்களா, சிம்பிளா சொன்னா. எந்த பயிற்சி இப்ப இல்லைன்னு சொன்னோம், நீக்கப்பட்ட பகுதி என்ன, நீக்கப்பட்ட பகுதி சொன்னோம் இல்லையா, எந்த பயிற்சி இல்ல இதுல பாத்தீங்களா, நீக்கப்பட்ட பகுதிகள்லாம் சார் வெளியாச்சுன்னா இது வரை இருக்குங்களா. அடுத்த பயிற்சி 2.4 பார்ப்போம் ரைட்டுங்களா. சரி, இந்த 2.3 வரைக்கும் முடிஞ்சிச்சு நமக்கு. இனி அடுத்த பயிற்சி வந்து 2.4 தான் பார்க்கணும். 4 வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், புதன்கிழமை உள்ள கிளாஸஸ்ல எப்பயும்போல பார்ப்போம். டவுட் இருந்துச்சுன்னா டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க, தெரியாத கேளுங்க சரிங்களா. எப்போ வேணாலும் கேட்கலாம், சொல்லித்தர எளியா இருக்கும், கேட்காம மட்டும் இருந்தாரு ரைட்டா. ரைட் சார், நீங்க குரூப்ல அனுப்பினது குறைக்கப்பட்ட பாடத்தை படிக்க வேண்டியதா இல்ல அது கிடையாதா சார்? குறைக்கப்பட்ட பாடப்பகுதினா இருக்கிறது மட்டும்தான் அனுப்பிருக்கு, அது படிக்க வேண்டியதா சார்? ஆமா,
ஒன்னு புள்ளி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, ஒன்னு புள்ளி ஆறு ஒன்னு புள்ளி ஏழு இருக்காது. ரைட்டா? குறைக்கப்பட்டதுதான், குறைக்கப்பட்டதுன்னா இல்லையே நீக்கப்பட்ட பாடப்பகுதியோ இல்லாதது இல்லாதது போக மீதி இருக்கிறது மட்டும்தான் அனுப்பிடுச்சு. ரைட்டுங்களா? இல்லை இன்னொரு தடவை இன்னொன்று அனுப்பி விடுறேன். சரிங்களா? இன்னொன்று ஃபுல்லாகவே உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அது அப்படி தானே போட்டிருக்கோம், குறைக்கப்பட்ட பாடப்பகுதி தான் போட்டிருக்கோம். குறைக்கப்பட்டதுன்னா என்னன்னா இல்லையே நீக்கப்பட்டது மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறது எதெல்லாம் படிக்கணுமோ அது மட்டும்தான் அதில் இருக்கும். ரைட்டுங்களா? ம், வேற டவுட் சார்? 2.6 வரைக்கும் இருக்கு சார். 2.6 வரைக்கும், 2.6 வரைக்கும் இருக்கா? 7 8 இல்லை. ஆமாம் ஆமாம், 2.6 வரையும் இருக்கு. 2.7 2.8 நீக்கப்பட்ட பாடப்பகுதியில் வருது. ரைட்டுங்களா? ஆனால் பெரும்பாலுமே நமக்கு அந்த நீக்கப்பட்ட பாடப்பகுதி இல்லாமல் ஃபுல்லாக இது பண்ணுறப்ப நமக்கு அஞ்சு மார்க் கொஸ்டின் மேக்ஸிமம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னா 2.7 2.8 மட்டும்தான் எடுப்பாங்க. நீக்கப்பட்ட பாடப்பகுதியிலேருந்து அஞ்சு மார்க்கே இருக்கு. ரைட்டா? அப்போ நமக்கு வந்து போர்ஷன் கம்மி பண்ணனால அந்த ரெண்டு பகுதியை நீக்கிட்டாங்க. அப்போ நமக்கு இதுவரையும் பார்த்ததில் வந்து இப்போ மொத்தம் 3 பயிற்சி பார்த்துருக்கோம். அது வரைக்கும் இந்த 3 பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 5 மார்க் தான் வந்திருக்கு. எதில் வந்திருக்கு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் சொல்லும் வந்திருக்கு. பான் எந்த பகுதியும் சொல்ல முடியுமாயா? பயிற்சி 2.1 கடைசி கணக்கு, கடைசி கணக்கு. ரைட்டா? அந்த 2.1 கடைசி 3 கணக்கு நிற்கிறாங்க. அது மட்டும்தான் 5 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. மீதி இருக்கிறது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்காக தான் வரும். சரி, அப்போ 5 மார்க் அடுத்து எங்கே வரப்போகுது? 2.5 2.6 இருக்கிறது மட்டும்தான் 5 மார்க் கொஸ்டின் வந்து எடுப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ இடைப்பட்ட பகுதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க்காக தான் வரும் நமக்கு. ம், வேற எதுவும் டவுட்டு? குறைக்கப்பட்ட பாடப்பகுதி இருக்கனால நீங்கள் நல்லா மார்க் வாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு கவர்மெண்ட். ரைட்டா? 100% படிக்கிறது எப்படி, 60% படிக்கிறது எப்படி? நமக்கு வந்து 60-65% தான் நமக்கு பாடப்பகுதியே இருக்கு. கிட்டத்தட்ட 30-35% பகுதிகள் வந்து 35-40% பகுதிகள் வந்து கணக்கு இல்லை. எடுத்துக்காங்க. அப்போ இந்த குறைக்கப்பட்ட பாடப்பகுதியிலேருந்து நம்ம நல்ல மார்க் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. பயன்படுத்துங்க, தெரியாத கேளுங்க, சொல்லிப்பாங்க. குறைந்த கால வாய்ப்புகள் தான் நமக்கு. ரைட்டுங்களா? பள்ளி திறப்போன்னு சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து பள்ளி திறக்க போகிறாங்க. பள்ளி திறந்தாங்கன்னா நம்ம வந்து டெய்லி வந்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்கும் நமக்கு. ஏன்னா கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கியா? கவர்மெண்ட்டே 9-4 வந்து ஸ்கூல் எப்பயுமே ரெகுலராக நடக்கணும். சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பசங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே ரூல் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், எப்படியும் நமக்கு 6 மணி வரைக்கும் பள்ளி இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் இப்போ முன்னாடியே சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் தயாராகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் நான். ரைட்டா? தயாராக இருந்துக்கணும். அப்போ நம்ம 4-6 கோச்சிங் கிளாஸ் எப்பயுமே உண்டு. அதெல்லாம் நம்ம நிறையா படிக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம படிக்காமல் இருப்போம் இல்லையா? இனிமேல் தான் படிக்கவே போகிறோம். அதனால் நல்லா படிங்க, நிறைய மார்க் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து 2.4 வரையும் பார்ப்போம். பார்க்கலாமா? அடுத்த கிளாஸ் பார்க்கலாமா? தனுஷ் பாண்டியன் சரியா சொல்லா இல்லையில பாக்கலாம். அடுத்த கிளாஸ் பாக்கலாம்ப்பா. அடுத்த கிளாஸ் கிடையாது.